ஹமாஸுக்கு புதிய தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் யக்வாஸ் சின்வார். அடுத்து வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் பெரிய அளவிலான கேள்வி. ஹமாஸ் அடுத்து என்ன செய்ய போகிறது? ஈரான் இஸ்ரேலை எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்காக அணிவகுத்து வாகனங்களோடு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காட்சிகளோடு விளக்க போகிறோம். இது எல்லாத்தையும் தொடர்ந்து கடந்த 12 மணி நேரத்தில் ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலினால இஸ்ரேலுடைய பங்கர்ஸ் எல்லாமே ஓப்பனாக இருக்குது. அயன்டோமினுடைய நிலை என்ன உள்ளிட்ட ஏகப்பட்ட விவரங்கள் இந்த இடத்துல இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேஜ். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1962 பிறந்தார் யக்வாஸ் சின்வார். இவர் எங்கே பிறந்தார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் அகதிகள் முகாமில் பிறந்தார். ஒரு அகதிகள் முகாமில் பிறந்தவர், அதற்கு பிறகு அவருடைய வளர்ப்பு எல்லாமே அவங்களுக்கு ஊட்டி ஊட்டி வளர்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே என்னன்னுங்கிறது உங்களுக்கு தெரியும். விடுதலை ஒன்றே அவர்களுக்கான குறி. அந்த வகையில் பாலஸ்தீனுடைய விடுதலையை நோக்கி தான் அவருடைய பயணம் இருந்தது. அதற்கு பிறகு வரிசையாக 1948 இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்த பிறகு பாலஸ்தீன கைதிகள் எல்லாத்தையும் வரிசையாக கொண்டு போய் கொன்று குவிச்சாங்க. அதில் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் தான் இவருடைய குடும்பம். அந்த வகையில் சிறைச்சாலைக்கு இவர் எப்படி போனார் அப்படிங்கிறதே தனிக்கதை. 20க்கும் மேற்பட்ட அந்த இஸ்ரேலியர்களை கொன்று குவிச்சார். காரணம் என்ன அப்படின்னா, பாலஸ்தீனியர்களை நீங்கள் எப்படிரா கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேஜரான ஒரு தாக்குதலுக்கு பிறகு யக்வாஸ் சின்வார் 22 ஆண்டுகள் பாலஸ்தீனத்துக்காக இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டார். அப்போ தான் அவர் ஜட்டியோட உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அது பழைய ஃபோட்டோ, அது இப்போ ரீசெண்டாக வெளியிட்டாங்க. ஒரு மனிதனை எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் இஸ்ரேல் அவமானப்படுத்துச்சு. ஆனால் அந்த அவமானங்களை தனதாக்கி தனது நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இன்றைக்கி ஹமாஸ் அப்படிங்கிற அந்த விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக மாறி நிற்கிறார். சிறையில் இருக்கும்போது எல்லாரும் வந்து படிக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் சிறையில் இருக்கும்போதே எபிரேய மொழி கற்றுக்கிட்டாரு யக்வாஸ் சின்வார். அந்த வகையில் பல்மொழி வித்தகராக நம்ம ஊரில் பாரதி இருக்கிற மாதிரி அந்த ஊரில் யக்வாஸ் சின்வார் இருக்கார். ஸோ பெரிய அளவிலான ஒரு புரட்சிகரமான நம்ம ஊர் பாரதி மாதிரி இல்லையா? அப்போது அப்படிப்பட்ட வேலையை செய்திருக்கிறார் யக்வாஸ் சின்வார். இவரை பற்றிய பேச்சுக்கள் தான் இன்றைக்கி கடைசி 12 மணி நேரத்தில் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்குல்ல, ஹமாஸ் அடுத்து என்ன செய்ய போகுது, அது பற்றி தான் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இவர் சரியாக ஆகஸ்ட் 6 இரவு 11:30 அளவில் இந்த அறிவிப்பு வெளியாகுது. உடனே அல்கசாம் பிரிகேட்ஸ் டைரக்டாக வந்து இஸ்ரேல் மீது ராக்கெட் ஏவுதளங்கள் மூலியமாக டைரக்ட் அட்டாக் நடக்குது. யக்வாஸ் சின்வார் தேர்ந்தெடுக்கப்பட்ட வருது பாடுறா எங்களுடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு வெளிவந்த உடனேயே 20 ஆண்டுகளாக பயன்பாட்டிலேயே இல்லாத பதுங்கு குழிகளை தேடி ஓடி இருக்காரு நெதன்யாகும். ஸோ 20 ஆண்டுகள் நெதன்யாகும் பதுங்கு குழிக்குள்ளே போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நெதன்யாகும் அங்கே இஸ்ரேலில் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்தவர். அப்படிப்பட்டவர் உள்ளு பதுங்கு குழிக்குள்ளே போகாமல் தனியாகவே இருந்தார். மேலேயே வந்துட்டு தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டார். மீட்டிங் எல்லாமே வந்து தரை வெளியிலேயே தான் போட்டிருந்தார். இப்போது தரைக்கு கீழே போக போகிறார். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து உள்ளுக்குள்ளேயே போக போகிறாரு, தரைக்கு உள்ளே வந்து பூமிக்குள்ளேயே போயிடுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் ஹவுதிகளும் ஈரான் தரப்பும் தான் சொல்லணும். அது சொன்ன உடனே நம்மளும் தகவலை சொல்லுவோம். இப்போ நெதன்யாகு சைட்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, இப்போது பங்கருக்கு உள்ளே வந்து எல்லாருமே போய் செட்டில் ஆக போகிறாங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுமே தங்களுடைய வீடுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய பதுங்கு குடிகளில் போய் தான் இருக்க போகிறாங்க. 100 நாட்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே வந்து நெதன்யாகுவுக்கு மட்டும் செட் பண்ணி வச்சுருக்கு அமெரிக்கா. அது மட்டுமல்ல, டைரெக்டாக வந்து வயர்லெஸ் செட்டப்போட அமெரிக்காவை நேரடியாக தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு, இங்கேருந்து போர் அமைச்சரவையோட மீட்டிங் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அந்த செட்டப்பில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சேட்டலைட் வசதியோட பதுங்கு குழிக்குள்ள ஒரு மரண பீதியோட நெதன்யாகு வளம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் யக்வாஸ் சின்வார் தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு வந்திருக்கக்கூடிய நெதன்யாகுவினுடைய ரியாக்ஷன். மேப்ரூன் அப்படிங்கிற ஒரு நகரம், இது எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இருக்கு. வெஸ்ட் பேங்க் முழுவதுமாக செட்டலர்ஸ் வந்து கைப்பற்றப்பட்ட பகுதி. அங்கே முழுக்க முழுக்க இந்த பாலஸ்தீனியர்களை துரத்தி விட்டுட்டு இஸ்ரேலிய செட்டலர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டாங்க. அவங்கள வெளியேற சொல்லி ஏற்கனவே ஈரான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, நீ வெளியேறலைன்னா அவனை அடிப்போண்டா அப்படின்னு. ஆனால் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் கையில் துப்பாக்கி ஒன்று வச்சுக்கிட்டு எல்லா செட்டலர்ஸும் அதே ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டுறாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்கு, மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை மேலும் வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு. அந்த வகையில் இந்த மக்ரூன்ங்கிற நகரத்தில் நடத்திய தாக்குதலில் மொத்தமாக 12 பாலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். அது மட்டுமல்ல, 5 ஹிஸ்புல்லாவை சேர்ந்த நபர்களும் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கான ஃபினரல் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு லெபனானில்.
ஸோ அங்கே போய் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையினர் 5 பேரை கொலை செஞ்சுருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹிஸ்புல்லா மேற்கு கரைக்குள்ளே உள்ள என்ட்ராயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ மேற்கு கரைக்குள்ளே என்ட்ராயிடுச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு தூரம், எளிமையாக போய் ஹிஸ்புல்லாவால் அட்டாக் பண்ண முடியுமா, என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குல்ல, அதை அடுத்தடுத்து பார்க்கலாம். ஹிஸ்புல்லா பெரிய அளவிலான தாக்குதலெல்லாம் நடத்திட்டாங்கன்னு 5 ஆகஸ்ட், 6 ஆகஸ்ட் இரவு வரைக்கும் வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய தாக்குதல் நடத்தினதா என்னால் படிக்க முடியலைங்க. ஏன் அப்படின்னா, ஹிஸ்புல்லா நடத்திய பெரிய தாக்குதல்கள் எல்லாருமே ரோட்டோரத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு மாதிரி தான். இப்போ ராக்கெட்லாம் ஏவுதளங்கள் இருக்குது உள்ளிட்ட, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எதையுமே பெரிய அளவில் பயன்படுத்தலை. பட் அவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஆழம் பார்க்கக்கூடிய வேலையை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. அந்த வகையில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் ரோட்டோரத்தில் ஒரு தாக்குதல் நடந்தது, அதுவும் வந்து இஸ்ரேல் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, எங்களுடைய சாலைகளில் நடந்த தாக்குதல் அப்படிங்கிறது அது எங்களுடைய கவனக்குறைவு காரணமாக எங்களுடைய ஆயுதங்களையே திருப்பி எங்கள் மேலே தாக்குதல் நடத்திடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இஸ்ரேலுடைய அயன்டோம் செயல்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது இஸ்ரேல் சொல்லுது. ஆனால் ஹிஸ்புல்லா என்ன தெரியுமா சொல்லுது, ஈராக்கில் அல் அசாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவுதளம் இருக்குல்ல, அங்கே அமெரிக்கர்கள் 2500 பேர் குடியிருக்கீங்கல்ல, அங்கே ஒரு தாக்குதல் நடந்தது, அது யாரா நடத்தினது போய் கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்கடா, செத்துப்போன 2 அமெரிக்கர்கள்ட்ட போய் கேளுங்கடா, 5 பேருக்கு காயமாயிருக்காண்டா, அவங்கள்ட்ட போய் கேளுங்கடா யார் அட்டாக் பண்ணா அப்படின்னு. ஸோ ஈராக்கை விட்டு அமெரிக்க படைகள் வெளியேறணும்னு ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதெல்லாம் மதிக்காமல் இன்னமும் வந்து அமெரிக்கர்கள் அதே இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற தகவல், அந்த இடத்துல தாக்குதலாக நடத்தியிருக்காங்க, இந்த தாக்குதலை இவங்க தான் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைக்கல. பட் அதை ஹவுதிகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹவுதிகள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஈராக்கில் ஒரு தாக்குதல் நடத்துறதுங்கிறது எந்த வகையில் சாத்தியம் தெரில. பட் இது ஈரான் செஞ்சதா இல்லை ஹவுதிகள் செஞ்சதா இல்லை ஹிஸ்புல்லா செஞ்சாங்களாங்கிறது விஷயம் கிடையாது, அமெரிக்கர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஹாட்லைன் நியூஸ். 6 ஆகஸ்ட் ஹிஸ்புல்லா ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கு எங்கள் வடக்கு இஸ்ரேல் பகுதியில். ஹிஸ்புல்லாவினுடைய படைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரங்கிறது 20 கிலோமீட்டர் தூரம் தான் அப்படிங்கிறாங்க. இந்த 20 கிலோமீட்டரில் பெரிய அளவிலான தாக்குதலை ஹிஸ்புல்லாவால் நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறாங்க. ஹிஸ்புல்லாட்ட இருக்கக்கூடியது இந்த கட்யூச்சா அப்படிங்கிற அந்த ஏவுகணையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஹிஸ்புல்லாவிட்ட இருக்கக்கூடிய அந்த 100,000 மேற்பட்ட படை வீரர்கள் ஒன்றாக திரண்டார்கள் அப்படின்னா ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் வடக்கு இஸ்ரேல் தெற்கு இஸ்ரேல் பகுதியை முழுமையாக சுற்றி வளைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான நில அமைப்பு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ லெபனான்லேருந்து டைரெக்டாக அவங்க தரைவழியாகவே ஏற்கனவே ஒரு தடவை உள்ளே வந்து சோதனை ஓட்டம்லாம் பார்த்துட்டாங்க. எப்போது 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் அதை பிரசாத் நேச்சரில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உள்ளே வந்துட்டு வெளியில் போயிருக்கு ஹிஸ்புல்லா. ஸோ அப்போ அட்டாக் பண்ணாமல் இருந்ததுக்கான காரணங்கள் வந்து இப்போ தான் புரியுது. ஸோ ஆழம்பாக்க தான் ஹிஸ்புல்லா இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க இப்போது பெரிய அளவிலான தாக்குதலை நடத்துறதுக்கு அப்படின்னு. ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஈரானுடைய அணு ஆயுத தளங்களையும் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுருக்காங்க இஸ்ரேல்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி யார் முதல்ல வந்து அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடங்களை அட்டாக் பண்ண போகிறா, யார் முந்திக்கிட்டு பெரிய அளவிலான தாக்குதலாம் நடத்த போகிறாங்கிற கேள்விகள்லாம் இருக்குல்ல. அதில் ஹிஸ்புல்லா ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ராகி இஸ்ரேலுடைய அயன்டோமை தவிர்த்து மொத்தமாக 17 இஸ்ரேலியர்கள் காயமடைஞ்சதாக டைரக்டாக ரிப்போர்ட் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த ரிப்போர்ட் தான் இன்னைக்கு இஸ்ரேலை கதிகலங்க வச்சிருக்குங்கிறாங்க. ஸோ ஹிஸ்புல்லா ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. அந்த 48 மணி நேரத்துக்குள்ள இஸ்ரேல் நடத்திய பெரிய தாக்குதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 4 பள்ளிக்கூடங்கள் மேலே பாலஸ்தீனத்தர் ஏரியாவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் ஏகப்பட்ட குழந்தைகள் உட்பட 50 மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஓச்சா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐநாவினுடைய மனிதாபிமான ஒருங்கிணைப்பு அலுவலகம் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திருக்காங்க. இதற்கு ஐநாவினுடைய துணை செய்தி தொடர்பாளர் ஃபர்கான் ஹவ் அப்படிங்கிற நபர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஐநாவினுடைய அலுவலகம் மீதே தாக்குதல் நடத்தியிருக்கிய இஸ்ரேல் நீ ஒரு முட்டாளா அப்படிங்கிற கேள்விகளை கேட்டிருக்காங்க. செங்கடல் ஏரியாவில் ஹவுதிகளை முழுமையாக முடித்து விடுவோம், எங்களுடைய 12 வார்ஷிப்பை இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம், அதன் மூலயமா வந்து செங்கடலை முழுமையாக கைப்பற்றுவோம், எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ரஷ்யா சீனாவினுடைய உதவியெல்லாம் வச்சுருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனாலும் உங்களை காலி பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஹவுதிகளுக்கு மறைமுக எச்சரிக்கை ஒன்று விடுத்து ஹவுதிகளுடைய அந்த 2 விமானங்கள் ஆளில்லா விமானங்கள் வந்திருக்கு, பாலிஸ்டிக் மிசைல் வந்திருக்கு, இது எல்லாத்தையும் இடைமறித்து தாக்குதல் நடத்தி வெற்றி பெற்றுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்காம் அப்படிங்கிற அந்த கப்பல் இன்சார்ஜ் நிறுவனம் வந்து செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய ரிப்போர்ட் வாஃபான் நியூஸ் ஏஜென்சியினுடைய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா,
இந்த டெய்ர் எல் பாலா அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, கான்யூனிஸ்ட் ஏரியா பக்கத்தில், அந்த ஏரியாவில் இருந்தும் கான்யூனிஸ்ட் ஏரியாவில் இருந்தும் மொத்தமாக 200,000 பாலஸ்தீனியர்கள் அந்த நாட்டினுடைய எல்லையை விட்டு, ரஃபா எல்லையை விட்டு கடந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இவங்க எப்படி கடந்து போனாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. இவங்க எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற விவரமும் தெரியல. ஒன்று எகிப்துக்கு போயிருக்கணும், எகிப்தினுடைய கதவுகள் தான் அது. அதை தாண்டி கடல் வழியாக அவங்க எங்கே போயிருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. ஸோ 200,000 பாலஸ்தீனியர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா, இல்லை அவங்களே வந்து அந்த நாட்டை விட்டு ஓடியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் இன்னைக்கு பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி மத்திய காசாவில் இஸ்ரேலுடைய தொடர் தாக்குதலில் புராஜ் அப்படிங்கிற அகதிகள் முகாம் மீதும் பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. மருத்துவர்கள், செவிலியர்கள், அது தாண்டி வந்து குழந்தைகள், பெண்கள் உட்பட மொத்தமாக 60க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க. இதுவரைக்கும் டோட்டலாக பாலஸ்தீனியர்கள் இறந்து போகிறவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 40,000 மேலே அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. அது எல்லாருக்கும் அறிந்த செய்தி. இறப்பு எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒருபுறம் யக்யா சின்வாருடைய பதவி பிரமாணம், அடுத்ததாக வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேள்வி. ஈரான் இன்னும் பெரிய அளவிலான சம்பவங்கள் செய்யலை. செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு அமெரிக்கா ஒரு முக்கியமான நபரோடு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அது யார் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பிரசாத் சிக்னேச்சரோடு இணைந்திருங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.